مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون هو الذي خلقكم من طين ثم قضى أجلا وأجل مسمى عنده ثم أنتم تمترون ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد فاز المتقون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே சங்கைக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனிதமான ரமலான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலான் என்பது சாதாரண ஒரு மாதம் அல்ல இது ஒரு உயர்ந்த மாதம் இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட அருள் மிகுந்த மாதம் இந்த மாதம் சிறப்பாக்கப்பட்டிருப்பது குர்ஆனுடைய வருகையின் காரணத்தினால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இதிலே தான் குர்ஆன் அருளப்பட்டது இந்த குர்ஆனின் மூலமாக ஹுதல்லின் நாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியது தெளிவுபடுத்தக்கூடியது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் எனவே இந்த புனிதமான ரமலான் மாதத்தை சிறப்புப்படுத்துவது அமல்களால் அலங்கரிப்பது இபாதத்துகளை கொண்டு இலங்க வைப்பது இது நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவசியமாகும் காரணம் சலஃபு சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக 6 மாதங்களுக்கு முன்பாக இந்த ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்களாம் அந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகு 5 மாதங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்களாம் அந்த அளவிற்கு ரமலானுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய இந்த துவா இந்த அற்புதமான பிரார்த்தனை இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் இந்த 12 மாதங்களையும் ரமலானுடைய ஞாபகத்திலேயே கழித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வரக்கூடிய உண்மை அன்பானவர்களே நம்முடைய வீடுகளிலே நடைபெறக்கூடிய எத்தனையோ விசேஷங்கள் இந்த விசேஷங்களுக்காக வேண்டி எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக நாம் தயாரிப்புகளை செய்கிறோம் அதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் பலவிதமான ஏற்பாடுகளை செய்கிறோம் இவை அனைத்துமே நமக்கு ஒரு அற்புதமான முக்கியத்துவத்தினுடைய சிறப்பை உணர்த்துகிறது இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஒரு பாக்கியம் இந்த ரமலானுடைய மாதம் ரமலானை நாம் அடைவதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை தயாரிப்புகளை நாம் செய்தாக வேண்டும் முதலிலே நம்முடைய உள்ளம் என்பது ஒரு பாத்திரத்தை போல உள்ளம் என்பது ஒரு பாத்திரத்தை போல அதிலே சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதிலே சேமித்து வைக்கக்கூடிய
எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அவை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய உள்ளம் என்ற அந்த தண்ணீர் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள் இருக்கிறது. இதிலே பலவிதமான வழிகளின் மூலம் பல தண்ணீர் வந்து விழுகிறது. இதிலே இன்றைய காலத்தை பொறுத்தவரை நம்முடைய சூழலை பார்க்கிறோம். ஒரு பாத்திரத்திற்கு 9 வழிகள் இருக்கின்றன என்றால், ஒரு குளம், ஒரு குட்டை, அதிலே 10 கால்வாய்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு கால்வாயின் மூலமாகத்தான் நல்ல தண்ணீர் வருகிறது. மற்ற 9 கால்வாயின் மூலமாக அசுத்தமான சாக்கடை நீர் வருகிறது என்றால், அந்த குளத்திலே தேங்கக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கும்? அசுத்தமான நீராகத்தான் இருக்கும். காரணம், அதிகமாக வரக்கூடிய தண்ணீரை கொண்டுதான் அந்த குளம் நிரப்பப்படும். அதே போலதான் நம்முடைய உள்ளம் இன்றைக்கு பலவிதமான அசுத்தங்களால் நிரப்பப்படுகின்றன. நாம் ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு வாய்ப்பை தேடி போகிறோம், ஆனால் தீயவை நம்மை தேடி வருகின்றன. நாம் தேடாமலேயே தீய உணர்வுகள் நம்முடைய உள்ளங்களிலே வந்து சேரக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த அடிப்படையிலே நம்முடைய உள்ளம் பலவிதமான பாவங்கள், பலவிதமான உணர்வுகள், பலவிதமான நினைவுகள், இதன் மூலமாக அசுத்தமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை முதலிலே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன அவசியம்? தௌபா, இஸ்திக்ஃபார், மிக அவசியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வத்தூபு இலல்லாஹி ஜமீஆன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மனிதர்களே, வத்தூபு இலல்லாஹ் ஜமீஆன், நீங்கள் அனைவரும் அல்லாஹின் பக்கம் மீண்டு விடுங்கள். அல்லாஹின் பக்கம் தௌபாவிலிருந்து மீண்டு விடுங்கள், பாவத்திலிருந்து மீண்டு விடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தௌபா இஸ்திக்ஃபார் என்பது மிக முக்கியமானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவர்கள் பாவங்களை செய்யாதவர்கள், பாவத்தை நினைக்காதவர்கள், அவர்களுடைய உணர்வுகளிலே அல்லாஹ் ஊறி போனவன், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நிலையில இருக்கக்கூடிய நபிமார்கள், நபிமார்களிலே சிறந்த நபியாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்கிறார்கள். யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ் வஸ்தஃஃபிரு, மனிதர்களே, அல்லாஹ்விடத்திலே பாவம் மீட்சி பெறுங்கள், பாவம் மன்னிப்பை தேடுங்கள். காரணம், ஃபைன்னி அதூபு இலைஹி குல்ல யௌமின் மிஅத்த மர்ரா, அந்த அல்லாஹ்விடத்திலே நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாவம் மன்னிப்பினுடைய அர்த்தம் என்ன? பதவி உயரும். நபி அவர்கள் பாவம் மன்னிப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு என்ன படித்து கொடுக்கிறார்கள்? பாவமே இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு உணர வருகிறார்கள். இந்த புனிதமான ரமலான் வருகிற காலகட்டத்திலே செய்யக்கூடிய இபாதத்துகள் தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், எந்த திக்ராக இருக்கட்டும், எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரிப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அது மக்பூலியத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். அதற்கு என்ன தேவை? பாவ மீட்சி என்பது நம்மிடத்திலே மிக அவசியம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை உருவாக்கி கொண்டு, பரிசுத்த தன்மையை உருவாக்கி கொண்டு நல்ல காரியங்களை செய்கிற போது நம்முடைய பட்டியல்கள் பிரகாசமாக இருக்கும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இதற்காக வேண்டி துவா செய்வது. ரமலான் நம்மை வந்து அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானை எங்களுக்கு அடைய வையாளா என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். ரமலான் வந்து முடிந்ததற்கு பிறகு ரமலானிலே நாங்கள் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் துவா செய்வார்கள். அந்த அளவிற்கு ரமலானுடைய தேட்டம் நல்லோர்களுடைய உள்ளங்களிலே இருக்கும். குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான ஒரு துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபுடைய மாதம் துவங்கி விட்டாலே நபி அவர்கள் கேட்கக்கூடிய துவா எப்படி இருக்கும்? யா அல்லாஹ், இந்த ரஜப மாதத்தையும் இன்னும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்க செய்வாயா, ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைய செய்வாயா என்று துவா செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா, நீங்களும் துவா செய்யுங்கள் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது. ரமலானுடைய பிறையை பார்த்து விடுவார்களே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பிறையை அமைதியும் ஈமானும் நிறைந்த பிறையாகும், இஸ்லாமும்
வழிபாடும் இன்னும் சாந்தியும் மிகுந்ததாக இந்த பிறை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயா, இன்னும் நேர்வழியும் நன்மைகளும் நிறைந்த பிறையாக எங்களுக்கு ஆக்கி வைப்பாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து இந்த துவாவை நமக்கும் கற்றுத்தருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்க்கும் போது நபி அவர்கள் கேட்கக்கூடிய துவா இந்த துவா தான். அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலால ருஷ்தின் வகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துவா இந்த துவாவை நாமும் ஒவ்வொரு பிறையை பார்க்கும் போதும் துவா செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான் மாதம் வருகிற போது நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர வேண்டும். நோன்பு என்ற இந்த பாக்கியத்தை விட்டும் நீங்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தையும் ஆசைகளையும் அதே சமயம் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் வருகின்ற போது நாம் அவனிடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். என்ன நன்றி? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு இபாதத்தை செய்வதற்குரிய கால அவகாசத்தை தருவதும் ஒரு இபாதத்தை செய்வதற்குரிய நர்பாக்கியத்தை தருவதும் அது நம்முடைய பெரும் பாக்கியம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம். இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் தொழவில்லை, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்திலே மூழ்கி கிடக்கிறான், அந்த பாவத்திலே மூழ்கி கிடப்பதற்கான தண்டனை அவனுக்கு உடனுக்குடன் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை அல்லாஹ் எடுத்து விடுவதுதான் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலே மிகப்பெரிய தண்டனை என்று சொன்னார்கள். நினைச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல தொழுகிறதுக்கு ஆசை வருதா, நோன்பு வைக்கிறதுக்கு ஆசை வருதா? வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாக்கியம். ஒரு மனிதனுக்கு அந்த ஆசை வரவில்லை என்று சொன்னால் இது நமக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அல்லாஹ் தரக்கூடிய வேதனை. ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும், மன உற்சாகம் வர வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை எப்படியா இருக்கிறது? நோன்பு சாதாரணமாக வைத்து விடுகிறோம், ஆனால் தொழுகை போன்ற விஷயங்களை கவனியுங்கள், ஜகாத் போன்ற விஷயங்களை கவனியுங்கள், இதெல்லாம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு ரமலான் மாதத்தை கொடுத்து இந்த ரமலான் மாதத்திலே எந்த நோய் நொடியும் இல்லாமல் அந்த ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் நின்று வணக்கக்கூடிய நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்திருப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம். இதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து ஒரு இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்புக்குரிய இந்த ரமலான் என்ற புனிதமான மாதம் நம்மை வந்து அடைந்ததற்காக வேண்டி மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது நானாக சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது, குல் பி ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மவு. குர்ஆன் அருளப்பட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹினுடைய செல்வமாகி இந்த குர்ஆனை கொண்டு மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள். குல் பி ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பேரருள் இது, அல்லாஹ்வுடைய செல்வம் இது, எது? குர்ஆன். எது? எனவே இது அருளப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், ஃபல்யஃப்ரஹு மகிழ்ச்சி அடையட்டும். நாமெல்லாம் எதை நம்ம பெரிய செல்வமா நினைக்கிறோம்? நம் கையில இருக்கக்கூடிய டாலர்களை, நம்முடைய கையில இருக்கக்கூடிய தங்க குவியல்களை, இதைத்தான் பெரிய சாதனமாக செல்வங்களாக நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய செல்வமாகிய இந்த குர்ஆன் இருக்கிறதே, அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விட மிகச்சிறந்த செல்வம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலாவினால் கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதம் புனிதமான ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் அருளிய அந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் இரவு, 1000 மாதங்கள் வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கிடைக்கக்கூடிய 1000 மாதங்களாக வணங்க முடியுமா? ஒரே இரவிலே வணங்குவதன் மூலம் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அடுத்தது, இந்த ரமலானை எப்படி அணுகுவது என்ற அற்புதமான இல்மை அறிந்து கொள்ள வேண்டும். ரமலானிலே எதை வைத்தால் நோன்பு வைக்கலாம், எது செய்வதன் மூலமா நோன்பு முறிகிறது? ஜக்காத். பெரும்பாலும் நம்மை போன்றவர்கள் என்ன செய்கிறோம்? ரமலானிலேதான் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கிறோம். அந்த ஜக்காத்தினுடைய சட்டங்கள் என்ன, அதனுடைய இல்மு என்ன? இவ்வாறான ஒரு இபாதத்தை அணுகுகிற போது அது சம்பந்தமான இல்மை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி குல்லி முஸ்லிம், இல்மை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. ஏன் கடமை? தொழுகை என்பது நம் மீது கடமை, அதை பற்றி அறிந்து கொள்வதும் கடமை. நோன்பு என்பது நம் மீது கடமை, அதை அறிந்து கொள்வதும் கடமை. ஜக்காத் என்பது நம் மீது கடமை, ஜக்காத்தை பற்றிய ஞானம் இருப்பதும் கடமை.
Haji என்பது நம்மீது கடமை. அந்த ஹஜ்ஜை பற்றி அறிந்து செயல்படுவதும் கடமை. எனவே இதெல்லாம் எதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டாய கடமை என்று இருக்கிறதோ அதை பற்றிய ஞானம் இருப்பதும் கட்டாயம். எனவே அந்த இல்மை இந்த வரக்கூடிய ரமலானிலே எப்படி இபாதத் செய்வது, எதை எப்படி நோன்பு வைப்பது, எப்படி சதக்கா கொடுப்பது, ஜக்காத் கொடுப்பது போன்ற அற்புதமான விஷயங்களை நாம் இல்மாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கண்ணியமானவர்களே, இந்த புனிதமான இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இதை திட்டமிடலோடு இதை பயன்படுத்த வேண்டும். திட்டமிடல், அதாவது காலையில எழுந்து சஹர் செய்வது, அதுக்கு முன்னால தஹஜ்ஜத் தொழுவது, தஹஜ்ஜத்துக்கு பிறகு சஹர் செய்வது, சஹருக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருந்து திக்ர் செய்யறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதன் பிறகு பாங்கு சொல்லப்படும், தொழுகிறோம், தொழுதலுக்கு பிறகு சூரியன் உதயத்துக்கு முன்னால் படுத்து விடக்கூடாது, கொஞ்ச நேரம் அமர்ந்து திக்ர் செய்வது அல்லது குர்ஆன் ஓதுவது. அதே போல அதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு லேசாக கொஞ்ச நேரம் தூங்கி வேலைக்கு எழுவது. இப்படி நம்முடைய நேரங்களை திட்டமிட வேண்டும், எந்தெந்த நேரத்தில் என்ன அமல் செய்யறது. இதுல முக்கியமாக குர்ஆன் ஓதுவதற்கு அதிகமான நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு முக்கிய விஷயத்தை கவனிக்க வேண்டும், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் பரிசுகளை அறிவிக்க வேண்டும். ஒரு குர்ஆன் முடித்தால் உனக்கு இன்ன பரிசு, இரண்டு குர்ஆன் முடித்தால் இன்ன பரிசு என்று சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரமலான் மாதத்திலே குர்ஆனை அதிகமாக முடிப்பதற்கு உண்டான ஆர்வம் மூட்ட வேண்டும். இந்த இபாதத்துக்குரிய திட்டமிடல் என்பது மிக முக்கியமானது. பஞ்சுவாலிட்டி என்று சொல்வார்கள், இந்த பஞ்சுவாலிட்டிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை தவிர வேறு எந்த விதமான முன்னோடிகளையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்ன சலாத்த காலத் அல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட நன்மை என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு, ஜக்காத் எல்லாமே நேரம், இதுதான் பஞ்சுவாலிட்டி என்பது. மற்ற இனங்களிலே, மற்ற மதங்களிலே, மற்ற மக்களிலே இருக்கக்கூடிய பேணப்படக்கூடிய இந்த பஞ்சுவாலிட்டி என்ற நேரம் தவறாமை விஷயத்தை விட இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நேரம் தவறாமை ரொம்ப முக்கியமானது. 30 நாள் நோன்பு வைக்கிறோம் அல்லது 29 நாள் நோன்பு வைக்கிறோம், கடைசியாக பெருநாள் என்று கட்டாயமாக நோன்பு வைக்க கூடாது. ஹராம், நோன்பு வைப்பது ஹராம் இஸ்லாம் சொல்லுகிறது. இல்ல இல்ல எனக்கு தக்குவா கொஞ்சம் கூடுதலாச்சு, நான் அன்னைக்கு நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னா கிடையாது, நோன்பு வைக்க கூடாது, ஹராம், இதுதான் இஸ்லாம். எனவே அருமையானவர்களே, அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய அற்புதமான வழிமுறைகளை பின்பற்றி எதிர்வரக்கூடிய ரமலானை நாம் அணுக வேண்டும். அல்லாஹ் அந்த ரமலானை நம் விஷயத்திலே நர்பாக்கிய மிகுந்த ரமலானாக கபூல் செய்வானாக. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வலக்கும் பில் குர்ஆனில் அலீம். ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم آمين آمين يا موفق طائعين وفقنا لطاعتك وتب علينا وعلى المسلمين وفي الذنب يقول أستغفر الله العظيم أستغفر الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل وسلم على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه اجمعين اما بعد فيا عباد الله اتقوا الله تعالى فيما امر وانتهوا عما نهاكم عنه وزجر الا صلوا وسلموا على النبي المصطفى فقد امرنا الله بذلك حيث قال في كتابه العزيز ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد
وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم إنك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وعن بقية الصحابة والقرابة والتابعين وتابعي التابعين رضوان الله تعالى عليهم أجمعين وعنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم احفظ المسلمين في جميع الدنيا يا أرحم الراحمين. اللهم أصلح أحوال المسلمين اللهم أصلح نساء المسلمين اللهم أصلح أولاد المسلمين اللهم أصلح شباب المسلمين اللهم أصلح أحوال سائر المسلمين برحمتك يا أرحم الراحمين. اللهم ادفع عنا البلاء والوباء والزلازل والمحن ما ظهر منها وما بطن في بلدنا خاصة وفي البلدان عامة. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر والله يعلم ما تصنعون. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. أوذيت في الله لم تهزم ولم تهني أوذيت في الله لم تهزم ولم تهني حتى غادت أمة الإسلام في النجوم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. حبيب الله رسول الله إمام المرسلين. حبيب الله رسول الله إمام المرسلين. سريت من حرم ليلا إلى حرم كما سرى البدر في داج من الظلم. سريت من حرم ليلا إلى حرم كما
سرى البدر في تاج من الظلم وبت ترقى إلى أن نلت منزلة من قابي قوسين لم تدرك ولم خير الخلق كله.